ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, தொண்டையில் ஏற்படக்கூடிய கரகரப்பு, தொண்டை வலி மற்றும் சளியினால் அவதிப்படுபவர்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய திரிகடுகம் காஃபியை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி, மெயினா, இது மூணும் சரிசமமாக கலந்த கலவைக்கியோட நேம் தான் வந்து திரிகடுகம். இது கூட நம்ம காப்பித்தூள், கருப்பட்டி வந்து டேஸ்ட்டுக்காக. ஸோ இது எல்லாம் சேர்ந்த ஒரு 5 பொருட்களுடைய கலவை தான் வந்து இந்த திரிகடுகம் காஃபி. நீங்கள் நார்மலாக டீ காஃபி குடிக்கிற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா, அதற்கு பதிலாக இதை வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாகும். குளிர்காலங்களில் வாடை காற்று மூலமாக ஏற்படக்கூடிய இந்த சளி, தொண்டை கரகரப்பு, அப்புறம் நெஞ்சு சளி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு சிறந்த காஃபி அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கு, மிளகு, திப்புளி எல்லாமே வந்து நீங்கள் தனித்தனியாக வாங்கி வீட்டில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அன்னைக்கு கடைகளில் வந்து பொடியாக இது கிடைக்குது, அது வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ வந்து ஃபுல்லாக கிடைக்காது. அதனால் நீங்களே வாங்கி பொடிகளாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, கருப்பட்டி வந்து தேவையான அளவு, அதாவது ஒரு 2 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகு பொடி, இது வந்து திப்பிலி பொடி, எல்லாமே வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்தால் சுக்குப்பொடி. ஸோ இது எல்லாமே வந்து வீட்டில் நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு இந்த தண்ணியை வந்து கொதிக்க விடுங்க. அதனுடைய கொதிநிலை அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க அந்த கருப்பட்டியை வந்து சேர்த்துக்கிறோம். கருப்பட்டி சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பட்டி மெல்ல மெல்ல கரைஞ்சி அந்த ஹீட்டில் வந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கும். அப்போ வந்து நம்ம அடுத்து 1 பை 1 நம்ம வச்சுருக்க பொடிகளை வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து காப்பித்தூள், காப்பித்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து போதுமான அளவு. இதுக்கப்புறம் தான் நம்மளோட அந்த திரிகடுகம் பொடியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதோட 3 பொடியும் வரிசையாக நம்ம ஆட் பண்ணிடுறோம். சுக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து மிளகு, தேர்ட் வந்து திப்பிலி. ஸோ இது 3 ஆட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து மொத்தம் ப்ராசஸ்ஸு. இது ஃபுல்லாக வந்து இப்போ வந்து வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகணும். அதனால் வந்து 1 ஸ்பூன் எடுத்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டால் இது ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வந்து கொதிச்சா போதும். ஸோ நல்லா கொதிக்கவும் எடுத்து மூடி வச்சுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து மூடி வச்சுருங்க. நல்லா மிதமான சூடு வரும்போது நீங்கள் இதை எடுத்து வந்து ஃபில்டர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தயார் நிலையில் இந்த திரிகடுகம் காஃபி வந்து இருக்கும். இதை சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை வந்து நீங்கள் குடிக்கலாம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். காலையில் வெறும் வயிற்றில் டீ காஃபி குடிக்கிறவங்க இதை நீங்கள் குடிச்சிட்டே வரலாம். இது ரொம்ப காரத்தன்மையாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம இது கூட வந்து கருப்பட்டி வந்து சேர்த்துக்கிறோம். அது வந்து அந்த காரத்தன்மையை வந்து போய்க்கிறோம். நல்ல டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும், யார் வேணாலும் குடிக்கிற டேஸ்ட்டில் இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.